இப்ப இத வெச்சுக்கங்க நான் சொல்றது கேளுங்க சார் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணி பாக்கி பணம் வீடு தேடி வரோம் பீட்டர் நாங்க உன் கூட பேசணும் பீட்டர் பேசிட்டு இருக்கோம்ல இருங்க சொல்றோம்ல பொறுமையா இருங்க ஏய் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏய் சும்மா இருடா ஏய் ப்ளீஸ் சும்மா இருடா ஏய் தலையடா உள்ள வந்து ஏய் சும்மா இரு சும்மா இரு சார் ஏய் பேசாமடா பேசாமடா என்னடா நீ தலையடா சார் ஒரு நிமிஷம் ஏய் தீனாவுடைய அப்பா பழனிசாமி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஏழ்மை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி வதச்சிட்டு இருந்தது அவங்க பசி பட்டினியை போக்குறதுக்கு பெங்களூருக்கு பொழப்பு தேடி வந்தார் பெங்களூர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பூக்கடை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார் அப்பா அந்த மார்க்கெட்டை நடத்திட்டு இருந்தது டில்லியோட அப்பா நரசிம்மன் அவனோட கண்ட்ரோலில் தான் மொத்த மார்க்கெட்டுமே இருந்துச்சு அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நரசிம்மனுக்கும் பழனிசாமிக்கும் சண்டை வந்துச்சு அந்த சண்டை பெரிய மோதலாயிடுச்சு அப்போ பிறந்தது தான் இந்த ஹுக்கும் அதாவது ஸ்பாட் வைக்கிறது அந்த சமயத்தில் பழனிசாமி நரசிம்மன் மேலே ஹுக்கும் வச்சார் யுத்தம் பண்ணி ஜெயிச்சார் கடைசியில் பழனிசாமி தாதா ஆயிட்டார் அவருக்கு ஒரே பையன் சோமசேகர் அப்படிங்கிற தீனா அவனை படிக்க வச்சு நல்லா வளர்த்து பெரிய படிப்பாளியாக்கி கடைசியில் அவன் விருப்பப்படியே அவன் காதலிச்ச பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது அவர் மருமக ஒரு பெண் குழந்தைக்கு தாயான பழனிசாமி அவர் வம்சத்தோட வாரிசை பார்க்க போனார் வாங்க வாங்க உங்க வம்சத்தோட மகாலட்சுமியை பாருங்க அப்பா இப்படி நடந்திருக்கவே கூடாது டாக்டர் வரை இனிமே என் மருமகளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரு பேரப்புள்ள வேணும் எனக்கு ஒரு தாதா வேணும் தாதா அன்னைக்கு பழனிசாமி பேசின பேச்சு தீனாவோட பொண்டாட்டி மேல விழுந்த முதல் அடி நாள் போக போக தீனா டில்லி மேல ஹுக்கும் கொடுக்க தயாரானான் ஏன்னா டில்லி தீனாவுடைய அப்பா பழனிசாமி மேல ஹுக்கும் கொடுத்து சாகடிச்சிட்டான் அந்த யுத்தத்துல தீனா டில்லிய ஜெயிச்சிட்டான் ஆனா டில்லி சாகல அப்பாவோட சாவ தீனாவால தாங்க முடியல அவன் உடைஞ்சு போயிட்டான் அப்பதான் உங்க ரெண்டு பேரையும் அவன் பார்த்தான் அதுக்கப்புறம் அவன் எல்லா கவலையையும் மறந்துட்டு உங்க ரெண்டு பேர் கூட சகஜமா வாழ ஆரம்பிச்சிட்டான் அது தீனா மனைவி சாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கல கோபம் வெறுப்பா மாறிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் கூட்டிட்டு வந்துட்டீங்க இதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையும் நீங்க மறந்துட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல நீங்க எப்ப அந்த பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே நம்பிக்கை செத்து போச்சு சாரதா அவசரப்படாதம்மா நீங்க பேசாம இருங்கப்பா இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும் இல்லைன்னா அந்த பசங்க இருக்கணும் பீட்டர்
அந்த ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கொடுப்பான். பீட்டர், ஒரு நிமிஷம் அங்கேயே இரு. என்னடா இதெல்லாம் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? காதல் இல்லைனாலும் ஒன்னா வாழ்ந்துட முடியும், ஆனா நம்பிக்கை இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சாவ கூட முடியாது. அந்த ரெண்டு பேரையும் வெளில அனுப்புனாதான் உனக்கு என் மேல் நம்பிக்கை வரும்னா அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு வேணாம். நீ எப்ப வந்தாலும் நம்ம வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். சாரதா, அது அவங்க கல்யாண வாழ்க்கையில விழுந்த ரெண்டாவது அடி. அந்த ரெண்டு அடியுமே அவங்க வாழ்க்கைய சுக்கு நூறாக்கிடுச்சு. உங்க ரெண்டு பேரால தான் அவங்க பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேரவே இல்லை. ஏன்னா நான் என்னதுங்கிற பிடிவாதம். நானும் தீனாவுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டான். இவனே என் பேச்ச கேட்காதப்போ சாரதாவுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? இவனுங்கதாம்மா உங்க அப்பாவ நம்ம கிட்ட இருந்து பிரிச்சது. உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அக்கா, பழசுலாம் மறந்துட்டு எங்களோட வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம்க்கா. வரேன். அப்படி வந்தா 20 வருஷமா தான் அப்பாவ தொலைச்சிட்டு நிக்கிறாளே, அந்த அப்பா திரும்ப கிடைப்பாரா? எனக்கு நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷ திரும்ப கிடைப்பாரா? அந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம்னா கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் உங்களுக்காக ஒதுக்கி வச்ச அந்த அண்ணன் தான் இருப்பாரு. நாற்காலிக்காக அடிச்சுக்கிற ஒரு தாதாவா தான் இருப்பாரு. என் பொண்ணுக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்களேடா. அக்கா, இதெல்லாம் வேணாக்கா. வாங்க அக்கா, வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க நான் சத்துருவேன். கண்டயாவும் கரா என்று ஆகாதா,
இல்ல அந்த தெய்வம் தான். ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நீங்க எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுங்களேன். எனக்கு எங்க அப்பா திரும்ப வேணும் ப்ளீஸ். எனக்கு எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பா அம்மாவும் அப்படிதான், அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன ஈகோ ப்ராப்ளம்ஸ். நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா விட்டு தூரமா போகணும். இந்த உலகத்துல என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேக்குற மொத பொண்ணு நானா தான் இருப்பேன்ல. நானே கடைசியாவும் இருக்கட்டும், ஏன்னா அதுல ரொம்ப வலி இருக்கு. என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க.